எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராசாதி பேசுறேன். இது ராசாதி கிச்சன். நான் இன்னைக்கு உங்களோட கொஞ்ச நேரம் பேசலாம்னு இருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, எனக்கு லைக் பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நீங்க வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு கமெண்ட்ல, எனக்கு வந்து ஃப்ராங் பண்ற மாதிரி வீடியோ போடுங்க, சாமி ஆடுற மாதிரி ஃப்ரான் பண்ணுற மாதிரி எனக்கு எடுத்து போடுங்கலாம் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி எனக்கு செய்கிறதுக்கு அது எனக்கு சரி எனக்கு படலை. எனக்கு அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்கல. சாமி ஆடுற மாதிரி நடிக்கிறது எனக்கு அது சரியாக படலை. அதனால் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்புறம் வீடியோலாம் கேட்டிருக்கீங்க, அடிக்கடி அதையே கேட்குறீங்க. எங்கிட்ட வீடியோ இல்லை, இப்போதைக்கு எங்கள் கைவசம் வீடியோ கிடையாது. இனிமேல் திருவிழா கொடுத்தா தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்க முடியும். இந்த வருஷம் திருவிழா இல்லை, கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க திருவிழா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரெண்டு வருஷமாக திருவிழா இல்லை, போன வருஷமும் இல்லை, இந்த வருஷமும் இல்லை. அதனால் இப்போ வீடியோலாம் எடுக்க முடியாது. வந்து வீடியோ போடுங்கன்னு கேட்காதீங்க. நீங்கள் வேறு எதனாலும் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். வீடியோ போடுங்க, சாமி ஆடுற மாதிரி நடித்து போடுங்கன்னு கேட்காதீங்க. சாமி ஆடுற மாதிரி எனக்கு நடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் நினச்சிக்காதீங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 200 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. வந்து என் பொண்ணு ஏற்கனவே சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி அவள் வந்து வீடியோ போட்டிருக்கா. ஓகே, அதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். வந்து அதாவது விநாயகர் தான் நம்மளுக்கு முதல் கடவுள், அவர் தான் நம்மளுக்கு நம்ம என்ன கஷ்டங்கள், நம்மளுக்கு என்ன சங்கடங்கள் இருந்தாலும் நம்ம மாதத்தில் ஒரு நாளைக்கு அவருக்காக நம்ம வந்து விதரம் இருந்து நம்மளை அவர் வீட்டில் நம்ம பூஜை பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம விதரம் இருந்து அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதாவது பல்லில் பச்சை தண்ணியே குடிக்காமல் அப்படி இருந்து நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க, டிஃபன் தான் சாப்பிட்ணும், சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நைட்டுக்கு வந்து டிஃபன் தான் சாப்பிட்ணும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருந்து நீங்கள் அதை வந்து பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு நம்ம என்ன நினச்சிட்டு நம்ம பண்ணுறோமோ, பசங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அவங்க ரொம்ப சில சேட்டைங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த இதுக்கு வந்து நம்ம அவருக்கு நம்ம அந்த இதை வந்து நம்ம மாதத்தில் ஒரு தடவை நம்ம அவருக்காக நம்ம விதராக இருந்து அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த கிரகங்கள் கூட நம்மளுக்கு அப்படியே குறையும்னு சொல்லுவாங்க. கிரகங்கள் சரியில்லாதனால தான் அந்த பசங்க இந்த மாதிரி சேட்டைங்க ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது நம்ம இவருக்கு நம்ம விதராக இருந்து நம்ம அதை பண்ணணும்னா அந்த கிரகங்களே நம்மளுக்கு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளைக்கு இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் விதராக இருந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் சங்கடங்கள் எதுனாலும் நம்மளுக்கு தீரும். முதல் கடவுள் அவர் தானே நம்மளுக்கு வந்து, அதனால் நம்ம அவருக்கு நம்ம பூஜை பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விசேஷ நாள் இன்றைக்கி வந்து அவருக்கு உள்ள முக்கியமான நாள் இன்றைக்கி வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.